அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. இலகுவான இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மார்க்கம் எளிதானது. இந்த மார்க்கத்தை எவரேனும் தம்மீது சிரமமானதாக ஆக்கிக் கொண்டால் அது அவரை மிகைக்காமல் விடாது. எனவே கூடுதலான வழிபாடுகள் உட்பட அனைத்து காரியங்களிலும் நடுநிலையையே கடைபிடியுங்கள். இயன்றதை செய்யுங்கள். நற்செய்தியையே சொல்லுங்கள். கூடுதல் வழிபாடுகளை உற்சாகத்துடனும் நிரந்தரமாகவும் நிறைவேற்றிட காலையும் மாலையும் இரவில் சிறிது நேரத்தையும் துணையாக்கிக் கொள்ளுங்கள். இந்த நபி மொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 3-9 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அசத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தில் நிலைத்திருக்கும் இலகுவான இஸ்லாமிய மார்க்கமே அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கமாகும். இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மார்க்கங்களை விட எளிதானது, இலகுவானது. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் முயற்சிக்க வேண்டியவாறு முயற்சியுங்கள். அவனே உங்களை தேர்ந்தெடுத்து மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு யாதொரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அத்தியாயம் 22 வசனம் 78 அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், முந்தைய மார்க்கங்களில் இருந்த விதிகளோடு இஸ்லாமிய விதிகளை ஒப்பு நோக்கி பார்க்கின்ற போது இஸ்லாமிய சட்ட விதிகள் மிக இலகுவானவைகளாகத்தான் தோற்றம் தருகின்றது. இது தெளிவாக நமக்கு புலப்படுகின்ற உண்மை. முந்தைய சமுதாயத்தினர்களுக்கு பள்ளிவாசல்களில்தான் தொழ வேண்டும் என்ற உறுத்து கட்டளை இடப்பட்டிருந்தது. சுத்தமான மணலால் நம்மை போன்று தயமும் செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. தண்ணீரால் கழுக வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு. ஆடையில் அசுத்தம் பட்டுவிட்டால் அந்த இடத்தை நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் கத்தரித்து தன்னுடைய ஆடையை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று கடினமான சட்டங்கள். இவைகளையெல்லாம் ஒப்பு நோக்கி பார்க்கின்ற போது நம்முடைய ஆடையில் அசுத்தம் பட்டுவிட்டால் அதை தண்ணீரால் கழுகி சுத்தம் செய்தாலே போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள். இப்படி பல விஷயங்களையும் ஆராய தலைப்படுகின்ற போது நாம் தொழுகை 24 மணி நேரத்திலே மிக சொற்பமான நேரம்தான் தொழுகின்றோம். நோன்பு 12 மாதங்களில் 1 மாதம் மட்டுமே. அதிலேயும் நோயாளிகளும் பயணிகளும் வேறு மாதங்களிலும் நோன்பு நோற்கலாம் என்கின்ற சலுகை, இவ்வாறு தொழுகை நோன்பு போன்ற கடமைகளிலும் பல சலுகைகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. எனவே இஸ்லாமிய மார்க்கம் உலக மக்கள் அனைவரும் பின்பற்றி வாழ இலகுவான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் அல்ல, இறைவன் இந்த மார்க்கத்தினுடைய கடமைப்பாடுகளை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்ற நல் அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.